நல்ல வேளை தினத்தந்தி பேப்பர்ல வந்த பச்சை பேண்டையும் சேப்பு சட்டையும் எரிச்சிட்டேன். ஜெட்டி கலர் யாருக்கும் தெரிஞ்சிருக்காது. இனிமே வாழ்க்கையில பேண்ட் சட்டையே போடக்கூடாது. இதே ட்ரெஸ்ல இருந்துட வேண்டியதான். டேய் மாங்கா, யாரது உன் மனசாட்சிடா? ஒவ்வொருத்தனும் எதை அடையாளமா சொன்னாங்க? உன் பேண்ட் சட்டைய மட்டுமா? படிய வாரிய தலை, முன் சுருள் முடி, வட்ட கண்ணாடி, இதுக்கெல்லாம் என்னடா செய்ய போற? யோசிடா. குழு குழு அழகி மர்ம கொலை. காரைக்குடி தெற்கு காலனி போலீஸ் எல்லைக்குட்பட்ட இந்த கொலையை செய்தது யார் என்பது மர்மமாக உள்ளது. நல்ல வேளை அந்த வீட்டுல யாரும் சேப்பு சட்ட பச்சை பேண்ட பாக்கல. துப்ரியம் நாய் சீசர் கொலையாளியை கண்டுபிடிக்க மதுரையில இருந்து விரைந்து வருகிறது. சீசர் அதுக்குள்ள வந்துட்டியா? சுரி நாய் தனியன, உனக்கு கொலைக்க வேற என்ன கிடைக்கல? நாய போ. ஐயா கும்பிடுறேங்க. வணக்கம். கும்பிடுறேங்க. என்ன வேணும்? நேற்று ராத்திரில இருந்து என் மர்ம பிள்ளைய காணும், கண்டுபிடிச்சு கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். அதுக்கு இப்படி எல்லாம் சொன்னா போதாது. பையனுடைய பேரு, ஊரு, விலாசம் எல்லாத்தையும் ஒரு பேப்பர்ல எழுதி கொடுங்க. நீங்க இப்படி கேப்பீங்கன்னு தெரிஞ்சுதான் பையனுடைய போட்டாவை கொண்டு வந்திருக்கேன். போட்டாவுக்கு பின்னாடி விலாசம் விலாவரி ஆயிருக்கேன். என்ன தைரியா உனக்கு? யாருக்கு? நேற்று ராத்திரி இந்த பையன் எனக்கு டிமிக்கி கொடுத்துட்டு ஓடி போயிட்டான். ஐயோ, அந்த பையன் போட்டோவும் எங்கிட்ட கொண்டு கொடுக்குறியா? நீ வைரத்தை கொடுத்து அனுப்புறவனா இல்ல அதை வாங்கறதுக்காக காத்துக்கிட்டு இருந்தவனா? என்னது வைரமா? அதெல்லாம் எனக்கு ஒண்ணு தெரியாதுங்க. வைரத்தை பத்தி எனக்கு தெரியாது. கான்ஸ்டபிள், இந்த ஆளை பிடிச்சு உள்ள தள்ளுங்க. ஐயா வயந்தி, ஓய் வைரம், ஞான பழமி, ஓய் பழமி, ஓ ஐயா, ஓயா. கிடையாது. இந்த காவாடு காத்தான் காத்தமுத்து செட்டியார் வீட்டுக்குள்ள நுழைஞ்சு அவ பையன் மேல கைய வைக்கிறது பார்த்தா தெரியல. நான் ஆறாவயல் போலீஸ் இன்ஸ்பெக்டர். ஒரு ஸ்மக்லிங் கேஸ் விஷயமா உங்க பையனை அரெஸ்ட் பண்றேன். கான்ஸ்டபிள் வழங்க மாட்டீங்க? நான் என்ன அறிவாள என் பையன் மேல கைய வச்சு உங்க கழுத்து செய்யப்படுறேன். சரி ஹரி ஆத்தி, அப்படி எல்லாம் சொல்லாதே, பதட்டப்படாதே. என்ன சொன்னீங்க? டியூட்டியில் இருக்க ஒரு அரசாங்க ஊழியரை பார்த்து கழுத்தை சீவிப்படுற சீனு சொல்றீங்களா? நம்ம ரெண்டு பேருமே ஜெயிலுக்கு போயிட்டா இவங்க வீட்டு வாடகை யார்கிட்ட கொடுப்பாங்க? நான் ஜன்னல் ஓரமா உட்காந்துக்கிறேன், காத்து வரும். நீங்களும் வரீங்களா? ஐயா ஐயா ஐயா, இஞ்சி பட்ட ஐயா, நான் சொல்றத கேளுங்க ஐயா. ஐயா விட்டுங்க ஐயா. ஐயோ, இப்படி கண்றாவே உட்காந்துருக்கீங்களே, நான் என்ன பண்ணுவேன்? ஐயா இஞ்சி பட்ட ஐயா, உங்க கால விழுகிறேன், உங்களை கும்பிடுறேன், விட்டுருங்க. ஐயோ ஐயோ, போயிட்டாங்களே, ஐயோ போறாங்களே, ஐயோ மாறம் போயிருச்சு. நான் என்ன பண்ணுவேன்? இப்படி எல்லாரும் வேடிக்கை பார்க்கறீங்களே, யாராவது உதவி பண்ண மாட்டீங்களா? நான் யார போய் தேடுவேன்? வக்கீலையா 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 வக்கீலையா, நான் உங்களைத்தான் மலை போல நம்பிக்கைன்னு வந்திருக்கேன். நீங்க தான் எப்படியாவது எங்க செட்டியாரையும் மகனையும் காப்பாத்தணும். பொறுமை பொறுமை பொறுமை, முதல்ல உட்காருங்க. உட்கார சொல்றீங்களா? உட்கார்ந்துட்டேன். என்ன நடந்ததுன்னு விவரமா நிதானமா சொல்லுங்க. எனக்கு ரத்த கொதிப்பு இருக்கு. ரத்த கொதிப்பா இருக்கு? நான் என்ன, நீங்க தான் எப்படியாச்சும் புருஷனை காப்பாத்தணும். நான் தான் முதல்ல வந்தேன், நீங்க என்னத்தையும் கவனிக்கணும். உங்க புள்ளையாலதான் இங்க வீட்டுக்காரங்க போலீஸ்காரங்க புடிச்சிட்டு போயிட்டாங்க. அதனால நீங்க முதல்ல என்னத்தையும் கவனிக்கணும். இல்ல என்னத்தையும் கவனிக்கணும். இல்ல என்னத்தையும் கவனிக்கணும். என்னத்தையும் இல்ல என்னத்தையும் 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 என்னத்தையும். நீங்க ரெண்டு பேரும் யாரு முதல்ல அதை சொல்லுங்க. இவங்கதான்
எங்க அண்ணன் மண்டி இவரே எங்க ஐட்டாண்டி உங்க வீட்டுக்காரங்களே ஜாமீன்ல கொண்டு வரணுமா வேண்டாமா வரணும் வரணும் அப்போ ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்காம இருக்கணும் சரி ரெண்டு பேரும் கைய பிடிங்க சீரிங்க கட்டிக்கங்க கண்ணத்தோட கண்ண வைங்க அப்படியே முத்தம் கொடுங்க எங்களை வச்சு சினிமா படம் எடுக்கிறீங்க அவங்கள சாமியில கொண்டு வர போறீங்களா இல்லையா என்ன ஆயிட்டாண்டி ஆமா அண்ணமண்டி சொல்லுங்க 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 குட் மார்னிங் இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்டர் அங்க இருக்கார் இன்ஸ்பெக்டருக்கும் கான்ஸ்டபிளுக்கும் வித்தியாசம் தெரியல இந்த ஆளெல்லாம் ஒரு வக்கீல் குட் மார்னிங் இன்ஸ்பெக்டர் காளியப்பன் ஐ அம் அட்வொகேட் அகத்தியன் நீங்க கள்ளக்கடத்தல் சம்பந்தமா கைது பண்ணிருக்கிற மிஸ்டர் சிதம்பரம் அரசாங்க ஊழியனை அடிக்க போனதா கைது பண்ணிருக்கிற மிஸ்டர் காத்தமுத்து சந்தேகத்தின் பேர்ல கைது செய்யப்பட்டிருக்கிற மிஸ்டர் நாச்சியப்பன் இவங்க மூணு பேரையும் ஜாமீன்ல கொண்டு போக வந்திருக்க யூ மீன் அந்தால பிடிக்க முடியாம நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன் வந்து உதவி செய்யக்கூடாது என்ன அரி ஆத்தி மறுபடியும் போலீஸ்காரர் வராங்களே பயப்படாதீங்க நான் இருக்கேன் ஒரு தடவை போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு வந்துட்டீங்கல்ல இனிமே இப்படித்தான் விசாரணை அடிக்கடி வருவாங்க கவலைப்படாதீங்க வக்கீலையா நீங்க தான் பயப்படாம தைரியமா விசாரிக்கணும் எனக்கேம்பா பயம் இவங்க இன்னொரு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் பைத்தியக்காரா ஒரு கேஸுக்கு ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்தாப்பா வருவாங்க ஒரு கேஸுக்கு ஒரு போலீஸ் ஸ்டேஷன் தான் இது ரெண்டாவது கேஸ் ஆச்சு என்ன சொல்றேன் ரெண்டாவது கேஸா நீங்க தான் பயப்படாம தைரியமா விசாரிங்க ஐ அம் அட்வொகேட் அகத்தியன் நீங்க என்ன விஷயமா வந்திருக்கீங்க நான் தெரிஞ்சுக்கலாமா நான் கல்லுப்பட்டி போலீஸ் இன்ஸ்பெக்டர் எஸ் எஸ் எங்க ஏரியால நேத்து நாலு பேர் மோமோடி மாட்டிக்கிட்டு ஒரு வீட்டுல பூந்து கொள்ள அடிச்சிருக்காங்க எஸ் எஸ் அந்த வீட்டுக்காரங்க கொடுத்த அடையாளத்தை வச்சுக்கிட்டோம் பக்கத்துல இருக்கிற ஆறாவயில் போலீஸ் ஸ்டேஷன்ல கிடைச்ச போட்டோ வச்சுக்கிட்டோம் அந்த மோமோடி கொள்ளக்கார தலைவனை நாங்க கண்டுபிடிச்சிட்டோம் எஸ் எஸ் அது வேற யாரும் இல்ல மிஸ்டர் சிதம்பரம் இவர் கொள்ளையடிச்சவங்கள ஒருத்தர் தானே உங்களால நிரூபிக்க முடியுமா நிரூபிக்க வேண்டிய இடத்துல நிரூபிக்கிறேன் இப்ப இவர் அரெஸ்ட் பண்றதுக்கு வாரண்டோட வந்திருக்கேன் மிஸ்டர் சிதம்பரம் முகமூடி கொள்ளாச்சது மொத்தம் நாலு பேர் அதுல ஒண்ணு நீங்க இன்னும் ஒரு ஆளத்தான் எங்களால கண்டுபிடிக்க முடியல மத்த ரெண்டு பேரையும் கண்டுபிடிச்சாச்சு மத்த ரெண்டு பேரும் கண்டுபிடிச்சிட்டீங்களா யார வந்து ஒண்ணு உங்க மாமா இன்னொன்னு உங்க அப்பா ஐயோ மாமா என்ன வேண்டாம் திட்டாதீங்க மறுபடியும் போலீஸ் மாட்டிக்குவீங்க என்ன மாமா எனக்கு காப்பி வேணும் குட் மார்னிங் இன்ஸ்பெக்டர் சேது யூ சீ மீ ஐ எம் அட்வொகேட் அகத்தியன் நீங்க முகமூடி கொள்ள விஷயமா கைது பண்ணிருக்கீங்களே மிஸ்டர் சிதம்பரம் மிஸ்டர் காத்தமுத்து மிஸ்டர் நாச்சியப்பன்
இவங்க மூணு பேரையும் ஜாமீன்ல கொண்டு போக வந்திருக்கேன் வக்கீல் சார் நான் சத்தியமா சொல்றேன் எனக்கும் அந்த முகமூடி கொலைக்கு எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது நடந்தது என்னன்னா அப்பா என்ன விட்டுடுப்பா உன் கேஸ் எனக்கு வேண்டாம்ப்பா ஒவ்வொரு தடவையும் உன்ன ஜாமீன்ல வெளியே கொண்டு வரதுக்கு நான் மறுபடியும் சட்டக்கல்லூரிக்கு போய் தனியா சட்டம் படிச்சு வரணும்ப்பா என்ன விட்டுடு உன் கேஸ் எனக்கு வேண்டாம் உன் காலை பிடிச்சு கேக்குறேன் என்ன விட்டுடுப்பா உன் காலைங்க உமா உமா அத்தை போனப்பா போதும் பொண்ணால பாவ எங்க வீட்டுக்காரவங்களே போலீஸ் ரெண்டு வாட்டி விளக்கு மாட்டி கூட்டிட்டு போயிட்டாங்களே மாமா நீங்களாவது என்ன நம்புங்க மாமா உன்னால என்னையே யாரு நம்ப மாட்டேங்கிறாங்க ரோட்ல போனா என் மூஞ்சல காரி காரி துப்புறாங்க அப்பா பேசாத உன்னோட முதல் பிறந்த நாள் அன்னைக்கு உன் கையில வைரத்துல காப்பு மாட்டி அழகு பார்த்தேன் இன்னைக்கு என் கையில இருந்துல காப்பு மாட்டி அசிங்கப்படுத்திட்டேன் அம்மா நீயாவது என்ன நம்புமா எல்லாம் தற்செயலா நடந்ததுமா ஆமா ஒவ்வொரு தடவைமா தற்செயலா நடக்கும் அம்மா அம்மா நான் கொடுத்து வச்சது அம்பிடுத்தேன் என் மகன் திருட்டு களவாடியா போயிட்டான் ஆமா இதுக்கே நம்ப மாட்டேங்கிறீங்க அடுத்து கொலை கேஸுக்காக போலீஸ் என்ன கைது செய்ய போறாங்களே அப்ப என்ன பண்ணுவீங்க मामा मयंगादे எங்க இன்னைக்கு காந்தி ஜெயந்தியா என்ன விருது பண்ணிட்டீங்களா நீதா சிதம்பரமா ஆமாய்யா எப்படி இருக்க சுமாரா இருக்கங்க ஆனா வேளை வரைக்கு காபி டீம் எல்லாம் கொடுக்க அனுமதிக்கறாங்க உள்ள ஒரே கொசு தொல்ல கட்டாந்தரையில படுக்க வேண்டியிருக்குங்க நீங்க எனக்கு ஏ கிளாஸ் ஜெயில் வாங்கி கொடுத்தீங்கன்னா பாய் படுக்க டெலிவிஷன் ரேடியோட கொஞ்சம் வசதியா இருப்பேன் நீ மொத்தமா ஸ்டேஷன்லயே இருக்கறதா முடிவு பண்ணிட்டியா எனக்கு போலீஸ் ஸ்டேஷன் நிச்சயமா ஆயிடுச்சுங்க அவர் இல்லட்டா அவங்க ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தர் கூட்டி போறாங்க அதான் சொன்னேன் அத பத்தி நான் கவர்மெண்ட்க்கு லெட்டர் எழுதுறேன் கண்டிப்பா எழுதுங்க அந்த மூக்கு கண்ணாடிய மாட்டன உடனே எங்க அப்பச்சி ஆட்டமே ஒரு ராசகல அப்படியே தூக்கிருச்சு என்ன வேலை கிளம்பறா எங்க போறப்பீங்க இப்படி புறப்படும் போது எங்க போறீங்க கேட்ட போற காரியம் உருப்பிடுமா ஆமா இவ்வளவு பெரிய மந்திரி பேச வேண்டிய இடத்துல பேசி வைகை ஆற்று தண்ணியை கொண்டு வர புறப்பட்டாக நான் தடுத்து நிறுத்தி போட்டேன் ஒரு பொருளை எடுத்தா எடுத்த இடத்துல வைக்கணும்னு எத்தனை தடவை நான் சொல்லியிருக்கேன் இந்த சீப்பை கொண்டு போய் எடுத்த இடத்துல வைப்போ அம்மா இவரோட 25 வருஷம் எப்படி குடும்பம் நடத்தின என்ன இப்படி பண்ணிப்டியே இன்னைக்கு காலையில இருந்து புள்ள எம்பூட்டு சந்தோஷமா இருந்தேன் அவனை திட்டி அம்புட்டையும் கெடுத்து விட்டீளே என்ன பெரிய சந்தோஷம் ஆமா ஒண்ணும் தெரியாத மாதிரி கேப்பீளே இன்னைக்கு தானே எங்க அண்ணே மக பட்டணத்துல இருந்து படிச்சிட்டு ஊருக்கு திரும்பி வாரா ஆமா அதுக்கு என்ன இப்போ இவன அவளை பார்த்து 2-3 வருஷம் ஆகுது இல்ல அதனால என்னைக்கு இருந்தாலும் இவனுக்கு அவ அவளுக்கு இவன்னு உங்க ஆத்தா தானே சொல்லிட்டு செத்தாக அவ ஊருக்கு திரும்பி வாராளே இவன் டேசல்ல போய் ரயிலுக்கு முன்னாடி நிக்க வேண்டாமா அதுக்காக தான் போறேன் அம்மா அனாவசியமா அவர்கிட்ட என்னமா பேச்சு அன்பு காதல் பாசம் ஆசை இதெல்லாம் வீச என்ன வலன்னு கேக்குற மனுஷன் யந்திரமா இவரு ஓ அப்படியா நான் ஒரு சில கேள்வி கேக்குறேன் பதில் சொல்றீங்களா கேளுங்க நீயும் அந்த பொண்ணு ஒரே ஸ்கூல்ல தானே படிச்சீங்க ஆமா உனக்கு 3 கிளாஸ் கம்மியா தானே சேர்ந்த ஆமா உனக்கு கீழ படிச்சு பொண்ணோட கூட படிச்சு
உனக்கு மேல படிச்சு இப்ப பட்டாளத்துல போய் படிச்சிட்டு வராளே உன்னால ஒரு பத்தாவது தாண்ட முடிஞ்சதா நான் என்ன பண்றது எனக்கு பாடம் சொல்லி கொடுத்த வாத்தியார் ஒழுங்கா படிக்கல அதான் என்னைய மேல் கிளாஸ் போக உள்ள அவரும் மேல் கிளாஸ் போல இப்ப நாங்க ரொம்ப ஃப்ரெண்ட் ஆயிட்டமே ஆமா நெசந்த ஐயோ லேட் ஆயிச்சு ஒரு 2 ரூபாய் கொடு எடுக்கடா 2 ரூபாய் அம்மா ஊருக்கு போற அன்னைக்கு ரயில்வே ஸ்டேஷன்ல ஆசியா அதிர்சமும் வெள்ள பண்ணி அரும கேட்டுச்சு நான் ஓடி போய் வாங்கிட்டு வரதுக்குள்ள பைலட் பச்சை கொடி காட்டிட்டாரு ரயில் போயிடுச்சு அப்பச்சி அவங்க பைலட் இல்ல கண்டராக்டர் கண்டராக்டர் ஆமா அம்மாவுக்கு பையனுக்கும் கண்டராக்டர் கப்பல் ஓட்டுவாரு பைலட் பச்சை கொடி காட்டுவாரு படிக்காத ஜென்மங்கள் அது வைப்பு முக்கியம் உமா அன்னைக்கு ஆசியா கேட்ட அதே அதிர்சம் வெள்ள பணியாரத்தோட போய் நான் உமா வரவேற்கணும் வலையப்பட்டி வள்ளியம்மை அண்ணா நீ என்னடானா திருகோகரன் திருபுர சுந்தரிங்க இப்பதான் புரியுது புதுக்கோட்டைக்கு நீ அடிக்கடி வியாபார விஷயமா போயிட்டு வரேன்னு அங்க ஏதோ ஊழல் நடந்திருக்குது உங்ககிட்ட நான் 2 ரூபாய் பணம் வாங்கினா நான் உமா கிட்ட கொடுக்கிறதுக்கு போயலாம் வேற யாருக்கா கொண்டு கொடுத்துருவேன் அதனால அந்த பாவப்பட்ட பணம் எனக்கு தேவையில்லை நானே உழைச்சு சம்பாதிச்சுக்கிறேன் வரேன் எனக்கு பதில் சொல்லிட்டு போங்க யார் அது திருகோகரன் திருபுர சுந்தரிங்க சொல்லிவிட்டேன் விடுங்கிற வாய் தவறி சொன்ன பேரா தெரியல திருபுர சுந்தரின்னு யாரும் ஒருத்தி இருக்காங்க என்ன சாப்பிடுறீங்க சிங்கிள் டீ 40 காசு ஸ்பெஷல் டீ 20 காசு உங்களுக்கு என்ன வேணும் 2 ரூபாய் வேணும் கட்டணா கொடுங்க சம்பாதிச்சா திருப்பி கொடுத்துறேன் எந்திரியா எங்க தைக்கிற எந்திரியா என்ன ஏன்பா பாத்தா படிச்சு போய் மாதிரி இருக்க பிச்சை எடுக்க தக்க மேல ஏங்க டிவி துப்பிடுறீங்க எனக்கு என்னங்க வைக்கும் நான் தான் படிக்காதனாச்சே அப்படியா சரி நான் ஒரு வேலை சொல்றேன் சரியா சொல்லுங்க கீழே வண்டி இருக்குது இங்க இல்லையா அங்க அங்கயா அத போய் கழுவு 2 ரூபாய் தரேன் 2 ரூபாய் தருவீங்களா ரொம்ப நன்றிங்க படையா 2 ரூபாய் கழிச்சுக்கங்களேன் இந்த வண்டியை கையில என்ன பண்ண போறீங்க யோ அது இல்லையா குழந்தைகிட்ட பாரு ஐயோ வண்டியை தானே கழுவ போறேன் இதுக்கே பயந்து ஓடுறாங்க யாரோ வண்டியில அங்க குட்டையில நிக்குது நம்ம வண்டிதானே நீதான் அந்த பையனை வண்டியில சொன்னியா ஆமாங்க பையனை பார்த்தா ஏகா தெரிஞ்சு பாவம் போகட்டும் தான் தானாடு காத்தான் காத்த முத்து செட்டியார் ஒரு பையனை வண்டிகளை வச்சு என்ன தைரியம் விட உனக்கு கிளம்பு ஒரு பொருளை எடுத்தா மறுபடியும் அதே இடத்துல வைக்கணும்னு எத்தனை தடவை நான் சொல்லியிருக்கேன் ஐயோ இந்த இடத்துல இருந்து டீ கடையை காணுமே ஏ யாராவது இங்க இருந்து டீ கடையை பாத்தீங்களா வண்டியை கை விட்டு வரதுக்குள்ள டீ கடையை காணுமே துருவா தலைவரோட படம் கூட பணம் கொடுக்குது நீங்க வச்ச 10 ரூபாய் தான் உங்க பையன் எடுத்துக்கிட்டாருங்களே நான் அந்த கடையை மறுபடியும் போட்டுங்களா பொண்ணு யாரா கடையை எடுக்க சொல்லுது மறுபடியும் போட்டுக்கு போ சரிங்க ஐயா ஐயா தண்ணி மாதிரி என்ன கட்டி போட்டுருக்கீங்களே கட்டா ஊத்துடுங்க வண்டி எடுத்துட்டு இந்த ஊரை விட்டு ஓடிடுங்க ஐயா ஐயா போயிடாதீங்க உமா இருக்கீங்க வண்டியை தொடச்சு சுத்தமா வை பாப்பா குளிச்சதும் பண்ணை கூட்டிட்டு போனோம்
என்ன மறந்து போச்சா? ஓ வீடு தான். வா சார், நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க சார். சாரா சிதம்பரா தான் செல்லமா கூப்பிடு. மூணு வருஷத்துல ஆளையே மறந்துட்ட. வா, நான் உன்னை எப்படி ஞாபகம் வச்சிருக்கேன்? என்னத்த பஸ் ஸ்டாண்ட் வரேன் சொல்லிட்டு வராம இருந்துட்டீங்க? நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு உமாவை கூட்டி வந்திருக்கேன். உமா வா வா. மாப்பிள்ள யாரு இது? உமா, உங்க அப்பாக்கு உன் அடையாளம் தெரியல. இதான் உமா, என்னோட வருங்கால மனைவி, உங்க பொண்ணு. என் பொண்ணா? இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் அதுல என்ன சந்தேகம்? இவனுக்கு என் பொண்ணு கொடுக்கணும் இல்ல? பொண்ணடகி, மூச்சு விட்டு என் மூக்க பிடிச்சு நரிச்சு பிடிக்கலாமா? ஏமா, அவன் தான் பொசாட்ட பையன். ஏதோ தெரியாதனமா என் பொண்ணு நரிச்சு பிடிச்சிட்டு வந்துட்டா. நீ வயசு பொண்ணு, அவன் கூட வரலாமா? நான் என்னங்க பண்றது? சொல்ல சொல்ல கேட்காம என் பெட்டி தூக்கிட்டு வந்துட்டாரு. அப்ப இது உமா இல்லையா? பாவி, புட்டி அவட கூடா. அம்மா, இத புடி, அத கூட முதல்ல அதே உமாக்காக வாங்கினது. போயிட்டு வரேன்மா. அத்தே, நிஜமாமா வந்துட்டாளா? அவட்ட இந்த வெள்ள பண்ணி எடுத்து அதிர்ச்சி குடுத்துட்டு வந்துறேன். ஆ, இப்பதான் குளிச்சு தெளிச்சிட்டு பண்ண பக்கம் போயிருக்கா. பண்ண பக்கம் போயிருக்கா. பண்ணைக்கு போயிட்டாளா? உமா கிட்ட நான் இத குடுக்கணுமே. இந்த பாரு, அங்க போய் ஒரு பணமரம் தென்னை மரம் ஒண்ணு விடாம தேடி பார்த்து நீயே அவங்க எனக்கு கொடுத்துருப்போ. நானே கொடுத்துறேன். பொன்னடி, இது உனக்கே நல்லா இருக்கா? என்ன இருந்தாலும் அவர் நம்ம வீட்டு மாப்பிளைய வர போறவரு. இப்படி பொல்லாத பேச்செல்லாம் பேசலீங்க. கோழி தலை திருகிற மாதிரி திருகி போடுவேன். இவன் கெட்ட கேட்டுக்கு இவன் என் வீட்டு மாப்பிளையா? சிதம்பரம், இந்த காணாடு காத்தான் காத்தமுத்து செட்டியாரோட கால் தூசுக்கு பொறுமான அந்த குடும்பம் பெரிய மேலகையை பெற்றுட்டான். ராங்கிக்காரி அவ பேச்ச கேட்டுக்கிட்டு பெருநாய் மாதிரி பஸ் ஸ்டாண்டுக்கு ரயில்வே ஸ்டேஷனுக்கும் நீ அலஞ்சியாம ஊரே சிரிக்குது. அரைச்சல் இருக்குதான் செய்யும். காரணம் சும்மாவா பேசுனா வெட்டிப்படுவேன். வண்டியை கழுவுறா வள்ளியாமே. இவன் வண்டியை கழுவுறா. என்ன லாரிக்கார, சௌக்கியமா இருக்கீங்களா? இது பாறை கண்ணு தானே? அதான் வேணும். இந்த வாட்சியும் கண்ணாடியும் சங்கத்துல என்ன? உங்க அப்பவும் போன தடவை மரத்துல கட்டி வச்சு அடிச்சான். இப்ப கழுத்து நெரிச்சு என்ன அப்பாட்ட சொல்லுவேன். அப்ப உங்க கழுத்து நெரிச்சிருவாரு. நாங்க புடிங்க, நான் கிணத்துல குதிக்க போறேன். அப்பா கிட்ட சொல்லுங்க, தெருப்பு பாத்துக்கங்க. கண்ணாடி குடுத்தாருங்க, பாறை கிணறான்னு. ஆமா, குதிக்கலாமா? குதிக்கலாம். வள்ளியம்மா, இதப்படி இங்க வாயா. வாயா, என் பையன் குதிக்கலாமான்னு கேட்டா. ஆமாங்க, நீ குதிக்கிறான்னு சொன்னாங்க. என் பையனை கண்டா உனக்கு என்னைக்குமே ஆகலையா? உனக்கு நீச்சல் தெரியுமா? தெரியாதுங்க. நீச்சல் தெரியுமா? சத்தியமா தெரியாதுங்க. சத்தியமா தெரியாத? தெரியாதுங்க. உள்ள போய் கத்து. வள்ளியம்மே, என்னடி இது? இவனை பாம்புன்னு தாண்டவும் முடியல, பழுதுன்னு மிதிக்கவும் முடியல. ஒரு அப்பங்கார கோபத்துல கிணத்துல போய் விழுகச்சிருந்தா ஒரு பையன் நேரா போய் கிணத்துல விழுவாடி. நீ தான் கிணத்துல குதின, அதான் குதிச்சேன். தந்தை சொல் மிக்க தந்திரம் இல்லை. டேய் கண்ணா, ஏ ராசா, உன்னை எப்படி திருத்துறதுன்னே எனக்கு புரியலையா? நீ வண்டி கழுவுறத பார்த்த போது என் கண்ணுல எப்படி ரத்த கண்ணி வழிஞ்சிருக்கும் அத நீ யோசிச்சு பாத்தியா? அப்பவே நான் கேட்டேன், நீ ரெண்டு ரூபா கொடுக்கல. உனக்கு என்னோட ரெண்டு ரூபா பெருசா போச்சு. டேய், நான் ரெண்டு ரூபாக்காக அப்படி சொல்லல. நீ ஒரு பொண்ணு பின்னாடி நாய் மாதிரி அலையிறது எனக்கு பிடிக்கல, அதுக்குத்தான் அப்படி சொன்னேன். அப்பா, உனக்கு காதல பத்தி என்னப்பா தெரியும்? ஒரு ராஜா தன்னோட காதலிக்காக அமெரிக்கால தாஜ்மஹால் பெரிய கட்டிடத்தையே கட்டியிருக்கான். போங்க, இப்படி ஒரு பிள்ளைய பத்தி எங்க போறது? திருக்க வரணும். போங்க, சொல்லிட்டு திருமயத்துக்கு போங்க. என்ன பச்சி இப்படி பண்ற? இவருக்கு ஏன் இப்படி கோவம் வருது? பின்ன இப்படி ஒண்ணுமே தெரியாம மக்காட்ட இருந்தீங்கன்னா அவங்களுக்கு கோவம் வராதா? தாஜ்மஹால போய் அமெரிக்காவில கட்டியிருக்காங்கன்னு சொல்றேன். அது அமெரிக்காவில இருக்கு, கல்கத்தாவில இருக்கு. கல்கத்தாலயா இருக்கு? பாரு, இதுக்குதான் நீ எப்பவும் என் கூட இருக்கோங்கிறது. இது கூட எனக்கு தெரியல. அம்மா, எனக்கு ஒண்ணுமே தெரியாதனால அத்தை உமா எனக்கு கட்டி கொடுக்காம இருந்துருவாங்களா? எப்ப பார்த்தாலும் உமா உமா இதே பேச்சுத்தான உனக்கு. ஆமா, எனக்கு உமா தான் வேணும். நான் உமாவை தான் கட்டிக்குவேன். அப்படின்னா ஒண்ணு செய்யி, நீ அவளாட்டமே கலர் கலரா டிரெஸ் போட்டுக்க, காலுக்கு பூடிஸ் மாட்டிக்க,
ஒரு தட்டுல பாக்கு வெத்தல பழம் தேங்காய் எல்லாம் எடுத்துக்க. நேரா அந்த ராங்கிக்காரி கிட்ட போய் பொண்ணுகேடு. அதுக்கு அவ பதில் சொல்லித்தானே ஆகணும். எங்கடா போற? நம்ம சிலம்பரத்துக்கு புத்தி கிதி வந்துருச்சா என்ன? கோயிலுக்கு எல்லாம் போற? கால கழுவிக்கின்னு உள்ள வாங்க. இல்ல பழத்தட்டோட பார்த்தேன், எங்க போற? கோயிலுக்கு தானே போறேன். சோறு உண்ணிட்டு பேசுவோமே. கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. சொல்லிடுறேன், நான் தான் சிலம்பரத்தை எங்க அண்ணன் வீட்டுக்கு உமாவை பொண்ணு கேட்க அடிக்கலையா அடிச்சிட்டீங்களோன்னு பார்த்தேன். அண்ணே அண்ணே இப்ப கொஞ்சம் வர்றது எங்களை எதுக்கு சம்பளம் கொடுத்து நிப்பாட்டி இருக்காங்க? நீங்க பட்டில மலமலன்னு போறீங்களா? என்ன அர்த்தம்? உள்ள மாசம் 1000 ரூபாய் சம்பளத்துல வேலை இருக்குதான்னு கேட்க போறேன். இப்ப ஒண்ணும் காலி இல்ல, அப்படியே வேலை காலியான உடனே எங்க முதலாளி கிட்ட சொல்லி வெத்தலை பாக்கு பழம் பூவெல்லாம் தட்டுல வச்சு உங்க வீட்டுக்கு அனுப்பிச்சு உங்களை அழைச்சுக்கிறோம். ரொம்ப நன்றிங்க. உங்க முதலாளிக்கு எங்க வீட்டு விலாசம் தெரியுமோ? எதுக்கு எழுதிக்கங்களேன். யோ வேலை கேக்குற முறைய பாரு போய. இந்தாமா உங்களுக்கு தெரிஞ்சு இந்த பக்கத்துல நிறுத்து நிறுத்து நிறுத்து. 1000 ரூபாய் சம்பளத்துல வேலை வேணும் அவ்வளவுதானே? இன்னைக்கு எங்கிட்ட கேக்குறது இதோட மூணாவது தடவை. இன்னொரு தடவை கேட்ட வேலை வாங்கி கொடுத்துருவீங்களா? என்ன சட்டை தூக்கி மூஞ்சில ஊத்துருவேன் போய் போக்கத்தவன. ஐயா எனக்கு வடையா இதை வித்து 1000 ரூபாய் கிடைக்காதுங்க. என்ன பார்த்தா பிச்சைக்கார மாதிரியே இருக்கு. உனக்கு வேலை தந்துட்டேன். ரொம்ப நன்றி சார். 1000 ரூபாய் சம்பளம். ஐயா இந்த பெட்டியில முருகன் பக்தி பாடல் புத்தகங்கள் இருக்கு. இதை எடுத்துக்கிட்டு நேரம் ஆறாவயலுக்கு போறேன். ஊருக்கு முன்னாடி ஒரு சவுக்கு தோப்பு இருக்கு. அங்க மஞ்ச கலர் பேண்டும் குறுக்க கோடு போட்ட பணியன் போட்ட ஒரு ஆள் நிப்பான். அங்க மோட்டர் சைக்கிள நிறுத்துற அவன் உன்னை பார்த்து அம்மாவாசை அன்னைக்கு சந்திரனை பார்த்தேன்னு சொல்லுவான். ஏன் சிரிக்கிற? அம்மாவாசை அன்னைக்கு யாராவது சந்திரனை பார்க்க முடியுமா சார்? கரெக்ட். இந்த மாதிரி புத்திசாலித்தனமான கேள்வி எல்லாம் அவன்கிட்ட கேட்கப்படாது. பெட்டிய குடுக்கற, இங்க வர்ற, 1000 ரூபாய் சம்பளம் தர்றேன், அத்த பொண்ண கட்டிக்கிற, சந்தோஷமா இருக்க, சம்மதமா? ரொம்ப நன்றி சார். இந்த பெட்டி மோட்டர் சைக்கிள் சாவி. ஏன் சார் என்ன நைஸா போலீஸ்ல மாட்டி உள்ளான்னு பாக்குறீங்களா? மோட்டர் பைக் சாவி கொடுத்தீங்க, ஹெல்மெட் கொடுக்கலையே. ஹெல்மெட் இல்லாட்டா என்ன போலீஸ்ல புடிச்சுக்குவாங்களே. ஹெல்மெட்டா? ஹெல்மெட் தானே. நடேசா ஹெல்மெட் எடுத்துட்டு வாடா. சார் கேட்க பத்தி இல்லைங்க சார், கும்பிட்டுக்கிறேன் சார். என்ன வாழ்த்துங்க சார். நல்லா இருக்கு நல்லா இருக்கு. உங்களால நான் வாழ்க்கையில எங்கேயோ போறேன். வண்டியை விட ஹெல்மெட் வெயிட்டா இருக்கு. யோ வேலை கிடைக்காதுன்னு சொன்னல, வேலை கிடைச்சாச்சியா? மாசம் 1000 ரூபாய் சம்பளம். 1000 ரூபாய் தெரியுமா? 10 ரூபாயா? கதவை திறந்து குடியா? நான் போன கதவை சாத்திக்க, நான் திரும்பி வரும்போது சல்லியட்டு அடிக்கணும். அண்டர்ஸ்டாண்டிங்? யோ மாட்டிக்கிட்டான். இன்ஸ்பெக்டர் ஐயா எங்க நிக்கிறீங்க? பயமா இல்ல? ஏதாவது கேஸ் கேஸ் பிடிக்கலாம் நிப்பீங்க, ஆனா உங்களால என்ன பிடிக்கவே முடியாது. நான் ஹெல்மெட் போட்டிருக்கேனே, கேட்டு வாங்கின ஹெல்மெட், நல்லா பாத்துக்கங்க. மிஸ்டர் வண்டியில என்ன இருக்கு? வண்டியில டயர் இருக்குது, டயருக்குள்ள டியூப் இருக்குது, டியூபுக்குள்ள காத்து இருக்குது. வண்டியில ஒரு பொட்டி இருக்கு, அந்த பெட்டிக்குள்ள என்ன இருக்கு? பொட்டி? ஓ நீங்க அந்த ஆளுங்களா? இங்கே இருங்க, போயிடாதீங்க, பொட்டியை கொண்டு வரேன்.
சவுக்கு தோப்பு கிட்ட நிப்பானாங்க தென்ன தோப்பு கிட்ட நிக்கிறாங்க அம்மா நீங்க ஏன் கோடு போட்டு பனியன் போட்டு வரல கிடைக்கலையா பரவாயில்ல இந்த டிரெஸ் கூட உங்களுக்கு டமாசா தான் இருக்குது பொட்டிய தர நாங்க பார்க்கணும் இருங்க முதல்ல நான் தான் உங்களுக்கு கேள்வி கேட்கணும் அமாவாசை இன்னைக்கு சந்திரனை பாத்தீங்களா என்னது அமாவாசை இன்னைக்கு சந்திரனை பாத்தியாவா யோ எப்படி அமாவாசை இன்னைக்கு சந்திரனை பார்க்க முடியும் ஆக மொத்தம் நீங்க சந்திரனை பார்க்கல அப்ப நான் பொட்டியே தர மாட்டேன் நாய் பொட்டியே குடுறான் பொட்டியே குடுக்கறியா இல்ல முட்டியே தட்டவா ஏங்க அடிறீங்க என்னங்க பொட்டி கொண்டடா பொட்டிய நல்லா பாத்துக்கங்க எல்லாம் முருகன் பக்தி பாடல்கள் படிங்க போற வழிக்கு புண்ணியமாது கிடைக்கும் என்ன துணிங்க வெல்வெட்ட என்ன இது டால் அடிக்குது ஏண்டா தெரியாத மாதிரி கேக்குறியா வைரமா கடத்துறனே வைரம் கடத்துறேன் நானா ஐயோ நான் இல்ல அன்சோர் கம் ஆன் யாரு வந்து என்ன இவ்வளவு வேகமா கார் ஓட்டுறாங்க இதுக்காக இந்த பயங்கரமான காட்டுக்குள்ள வந்திருக்காங்க நாயா நரியா இருட்டுல குரலே அடையான்னு தெரியல நடுராத்திரி இந்த இடத்துல வந்து ட்ரெஸ் மாத்திக்கிறாங்க பைத்தியக்காரங்களா இருப்பாங்க போல இருக்கு ட்ரெஸ் மாத்திக்க ஊருக்குள்ள இடமா இல்ல இவங்களுக்கு இன்னைக்கு சாயந்தரம் பேப்பர்ல நியூஸ் படிச்சியாடா தஞ்சாவூரில் வடநாட்டு முகமூடி கொள்ளையர்களின் அட்டூழியம் ஒண்ணு போட்டிருக்கு கொள்ளையடிச்சது நாம போலீஸ்காரங்க வடநாட்டு கொள்ளைக்காரங்க நினைச்சிட்டு இருக்கிறாங்க ஐயோ இவங்க மூமூடி கொள்ளைக்காரங்களா நம்ம நைசா ஓடிட்டு வெட்டிட்டான் இந்த பக்கம் மூ மூடி அந்த பக்கம் நாய் நரி நான் என்ன அவங்க அவங்க என்ன எப்படி இப்படி ஒழிங்க ரத்தில செவிரேறி குச்சத்துக்கு என்ன மன்னிச்சிருக்கம்மா என்ன காப்பாத்துங்கம்மா என்னவோ அண்ணனா நினைச்சுக்கங்கம்மா என்ன திருட நினைச்சு ஒரு கூட்டம் துரத்திட்டு வருதுமா ஆனா நான் திருட இல்லம்மா நிச்சயமா நல்லவம்மா என்ன காட்டி கொடுத்துடாதீங்கம்மா என்ன தங்கச்சி இது இப்பதான் உன் அண்ணன் இப்படி எல்லாம் பண்ணாதம்மா என்ன நம்பி என் அத்தை பொண்ணு எனக்காக காத்துட்டு இருக்கா ஏமா உங்க வீட்டுல கத்திய வைக்க வேற இடமே இல்லையா
முதுகுல மாட்டி வச்சிருக்க கத்தி ரத்தம். ஒரு பொருளை எடுத்தா மறுபடியும் எடுத்த இடத்திலேயே வைக்கணும் எத்தனை வேற வேலை சொல்லியிருக்க. வீட்டுக்கு வந்தேன் பார்வழி அம்மே களவாணி பயமா இருக்கிறான் கொலகார பாவி. அப்பா நீங்களே என்ன கொலகாரன் சொல்லிடாதீங்கப்பா, ஊரே அதை நம்பிடும். என்னடா சொல்ற? அம்மா நேத்து பூரா சாப்பிடவே இல்லம்மா, ரொம்ப பசிக்குதுமா. அடி ஆத்தி, என் மகன் பசிக்குதுன்னு சொல்லவே மாட்டானே, எம்பூட்டு பசி எடுத்திருக்கணும். நீ பொக்கு, நான் குளிச்சுட்டு வந்துடா பச்சி, நான் போய் இட்லி அவிச்சு கத்திரிக்காய் கோசுமணி பண்ணி வைக்கிறேன். அவன் பிடிபடும் போது பச்சை நிற பேண்டும் சிவப்பு நிற சட்டையும் அணிந்ததாக ஆறாவயல் இன்ஸ்பெக்டர் தகவல் கொடுத்தார். தலைமுடி, அவன் தலையை படிய வாடி முன்சூழல் விட்டிருந்தான். கண்ணாடி, அவன் வட்டமான கண்ணாடி போட்டிருந்தான். அவனை கண்டுபிடிக்க ஆறாவயல் போலீசார் தீவிர முயற்சி எடுத்து வருகின்றனர். கல்லுப்பட்டியில் மூமுடி கொள்ளையர்கள் அட்டகாசம். திருட்டு நடந்த வீட்டில் உள்ளவர்கள் சொன்ன சாட்சியத்தின்படி அந்த மூமுடி கொள்ளை கூட்டத்தில் ஒருவன் பச்சை பேண்ட், சேப்பு சட்டை, முன் சுருமுடி, பட்ட கண்ணாடி,